ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டல் ஸ்டைல் முட்டை பரோட்டா வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பொருட்கள் இருந்தால் போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்பா சமையலுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப, முட்டை 3 நம்பர், பரோட்டா 5, தேங்காய் எண்ணெய் தாளிப்பதற்கு, கருவேப்பிலை தேவையான அளவு, கடுகு தாளிப்பதற்கு. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நாம் பரோட்டா கடையில் வாங்குறப்போ பரோட்டா குருமா தருவாங்க, அந்த குருமாவை இதில் வந்து நாம் சேர்த்துக்கலாம். 3 குழிக்கரண்டி வந்து சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் கொதி வர்ற வரைக்கும் வணங்க விடுங்க. இப்போ 5 பரோட்டாவுக்கு 3 முட்டை சேர்த்துக்கோங்க, அதுவே நம்மளுக்கு போதும். இப்போ நல்லா இந்த கிரேவி கூட முட்டையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. அப்போ தான் நல்லா முட்டையும் வேகும், அந்த குருமாவோட டேஸ்ட்டும் நல்லா வரும். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற 5 பரோட்டாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரோட்டாவை அந்த செமி கிரேவியாக இருக்கிறது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்டியான முட்டை பரோட்டா ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.